வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ் டாட் நெட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ராஜமோகன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற வானவராயன் வல்லவராயன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். வானவராயன் வல்லவராயன், இது ஒரு அண்ணன் தம்பியை பற்றின கதை. இந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டானுங்க. ஆனால் 10 நிமிஷம் சேர்ந்து இருந்தாங்கன்னா இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு அந்த ஏரியாவே ரணகலமாக்கி விட்டுருவாங்க. இவங்க மேலே யாராவது கை வச்சா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை ஒன்றுலன்னு ஆக்கி விட்டுருவாங்க. இப்படிப்பட்ட அண்ணன் தம்பியில் அண்ணன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கிற அதிகமான அன்பு காரணத்தினாலேயே அந்த பொண்ணு அண்ணனை விட்டு பிரிஞ்சு போயிடுறான். பிரிஞ்ச ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்ந்தாங்களா அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதை. இந்த கதையை லவ், காமெடி, அண்ணன் தம்பி பாசம், ஃபேமிலி சென்டிமெண்ட்டு எல்லாத்தையும் சரியான விதத்தில் கலந்து ஒரு பொழுதுபோக்கு படமாக கொடுத்துருக்காரு இந்த படத்தோட இயக்குனர். படத்தில் ஆரம்பத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருந்தாலும் அதெல்லாம் மறக்கிற அளவுக்கு இன்டர்வல் பிளாக் வரும். இன்டர்வலுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருந்தாலும் நாடகத்தனம் இருந்தாலும் கடைசி ஒரு 10 நிமிஷம் விறுவிறுப்பாகவும் கலகலப்பாகவும் கொடுத்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிளைமேக்ஸை கொடுத்து படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் தம்பியாக நடித்த மாக்காப்பா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. எப்படி விஜய் டிவிலேருந்து வந்து சிவகார்த்திகேயன் இன்றைக்கி ஒரு முன்னணி நடிகர் லிஸ்ட்டில் இருக்காரோ, இவரும் முயற்சி பண்ணார்னா அந்த பட்டியலில் இடம்பெற வாய்ப்பு இருக்குது. பொதுவாக சினிமாவில் ஒரு இயக்குனருடைய வெற்றி அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா, முதல்ல ஒரு கதையை ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணி கதையை ஓகே பண்ணுறது முதல் வெற்றி. அதுக்கப்புறம் சொன்ன கதையை படம் எடுக்க படப்பிடிப்பு ஆரம்பிச்சிட்டா அது ரெண்டாவது வெற்றி. ஆரம்பித்த கதையை படத்தை எடுத்து முடிச்சிட்டா அது மூணாவது வெற்றி. எடுத்து முடித்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டா அது நாலாவது வெற்றி. அந்த படம் வெற்றி அடைஞ்சிட்டா அது அமோக வெற்றி அப்படின்னு சொல்லலாம். இப்படி இத்தனை கட்டத்தை கடந்து தான் ஒருத்தர் டைரக்டர் ஆக வேண்டியிருக்கு. இதையே இந்த கட்டத்தில் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு டைரக்டர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் இறங்கி ஃபஸ்ட் ஷாட்டை எப்படி வைக்கலாம், நேற்று என்னெல்லாம் பிளான் பண்ணோம், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நேராக ஒரு லைட்மேன் கிட்டே வந்து, சார் நேற்றே பேட்டா கொடுக்கல, இன்றைக்கி பேட்டா தருவீங்களா தரமாட்டிங்களா, தருவீங்கன்னா லைட் ஏரியும் இல்லைன்னா அப்படின்ட்டு தலையை சொஞ்சிட்டு நின்றுட்டு இருப்பார். அப்புறம் ஒரு ப்ரொடக்ஷன் பாய் வருவார், நேராக மெஸ்ஸுக்கு போனேன் சார், மத்தியான சாப்பாட்டுக்கு மத்தியானம் வரும்போது காசு தரேன் அப்படின்னு சொல்லி காலையில் சாப்பாட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன், இப்போ மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் பாய் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பார். அப்புறம் டிரைவர்ஸ் எல்லாம் வந்து எல்லோரையும் கொண்டாந்து இங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் இறக்கிட்டோம், இப்போ எங்கேயாச்சும் போகணுன்னா டீசலுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தா, ஒரு டைரக்டரு காலையில் ஃபஸ்ட் ஷாட் வைப்பானா பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருப்பானா, அதுதான் இந்த ஷூட்டிங்கில் நடந்தது. பணம் இல்லாமல் படம் எடுறானா எப்படி எடுக்கிறது, குப்பனுக்கு பதிலாக சுப்பனை அனுப்பலாம், பஸ்ஸுக்கு பதிலாக ரயிலில் வரலாம், காசுக்கு பதிலாக காசை கொடுத்தா தானே மேலே நடக்கும். ஒருத்தனை கையும் காலையும் கட்டி போட்டு சண்டை போட்டு ஜெயிடானா எப்படி ஜெயிக்கிறது. ஆனால் இந்த படத்துடைய டைரக்டரு அப்படி தான் பண்ணியிருக்கார். அதுக்கு காரணம், இந்த படத்தை முதல்ல எடுத்தது வேற ஒரு தயாரிப்பாளர். அவர் ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் இப்போ படப்பிடிப்பு நடத்திட்டு மேற்கொண்டு இன்வெஸ்ட் பண்ண முடியாதனால படத்தில் கிடப்பில் போட்டார். அவர் கிடப்பில் போட்டவுடனே ஒரு நல்ல ஸ்கிரிப்டு நம்ம மகனுக்கு மிஸ் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவுடைய அப்பாவும் தயாரிப்பாளருமான பட்டியல் சேகர் இந்த படத்தை நான் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே நுழைஞ்சிட்டார். படத்தை தயாரிக்கிறேன்னு வந்தாரே தவிர அவர் பணத்தோடு வரல. அவருக்கு எப்பெல்லாம் யாரெல்லாம் கடன் கொடுப்பாங்களோ அப்பெல்லாம் படப்பிடிப்பு நடத்திக்கிட்டு இருந்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே இவருக்கு யாரும் கடன் கொடுக்கல, கடன் கொடுக்கலன்னொடனே மறுபடியும் படம் நின்று போச்சு. இந்த சமயத்தில் சன் பிக்சர்ஸ் ஐயப்பனுக்கு இந்த படத்தை ஒரு 4.5 கோடி ரூபான்னு பேசி அட்வான்ஸையும் வாங்கிட்டார். பொதுவாக ஒரு தயாரிப்பாளர் ஒரு படத்தை எடுத்த காஸ்ட்டில் அசல் முதல்ல கவர் ஆகணும், அதுக்கு மேலே கொஞ்சம் லாபம் வந்தால் போதுன்னு நினைப்பாங்க. இவர் என்ன நினச்சிட்டாருன்னா, இந்த ஒரே படத்தில் அசல் லாபம் இதுக்கு முந்தி வாங்கின கடனை பூரா அடைச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு 4.5 கோடி ரூபாய்க்கு விற்றது எனக்கு பத்தாது, இந்த படத்தை நான் மறுபடியும் சந்தானத்தெல்லாம் வச்சு ஷூட் பண்ணியிருக்கிறேன், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் என் பையனுக்கு கழுகு தான் கடைசியாக வெற்றி படமாக இருந்துச்சு, இப்போது யாம இருக்க பயமே ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, அதனால் இந்த படத்துக்கு விலை இந்த விலைக்கு கொடுத்தா எனக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லி அழிச்சாட்டியம் பேசி இந்த படத்தை திருப்பி கேட்டார். ஐயப்பனும் இந்த படத்தை விடுறதுக்கு மனசு இல்லாமல் இந்த படத்தை நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 5.25 கோடி ரூபான்னு இந்த விலையை ஃபிக்ஸ் பண்ணி அவர்கிட்ட திரும்ப விற்றுட்டு வந்துட்டார். இவர் 5.25 கோடி ரூபாய்க்கு விலைக்கு பேசினாங்களே தவிர மேற்கொண்டு எந்த பேமெண்ட்டும் கொடுக்காமல் நிறுத்திட்டு இருக்காங்க. அது ஏன்னு போய் கேட்டதுக்கு, 4.5 கோடிக்கு விலைக்கு பேசும்போதே
பட்டியல் சேகர் ஒரு பட்டியல் கொடுத்தாரு, யார் யாருக்கு எவ்வளோ பாக்கி வச்சுருக்கு, யார் யாருக்கெல்லாம் கொடுத்து செட்டில் பண்ணால் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு வாங்கியிருந்தான். அதுக்கப்புறம் அவரே மறுபடியும் வந்து இன்னொரு பட்டியலை கொடுக்குறாரு 5.5 கோடி ரூபாய்க்கு. அப்புறம் கணக்கு பார்த்தா அந்த பட்டியலையும் மீறி 5.5 கோடி ரூபாய்க்கு மேலேயும் கணக்கு வருது. லாஸ்ட் மினிட்ல படம் ரிலீஸ் டைமில் எவனாவது வந்து ஸ்டே வாங்கிட்டு நின்றுக்கிட்டு இருப்பான், இவர் நம்பி பணம் வாங்கினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பேமெண்ட் கொடுக்காததான் சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த படத்தை ஃபாஸ்ட்ராக் கால் டாக்ஸிக்காரங்க இந்த படத்தை பார்த்துட்டு படம் நல்லா இருக்குன்னவும் இந்த படத்தை வாங்குறதுக்காக ஜேஎஸ்கே மூலமாக பணத்தை கொடுத்து இந்த படத்தை வாங்கிட்டாங்க. ஜேஎஸ்கே இந்த படத்துக்காக வாங்கின காசை இந்த படத்துக்கு செலவு பண்ணாமல் அவங்க வாங்கின படங்களுக்கெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனால் ஜேஎஸ்கேவுக்கும் ஃபாஸ்ட்ராக்கும் பிரச்சனை வந்து என் பணத்தை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்களும் பணத்தை திருப்பி கொடுக்காம படத்தை ரிலீஸ் வரைக்கும் இழுத்து அடிச்சிட்டாங்க. இந்த பிரச்சனையினால் ஃபாஸ்ட்ராக் விலகிட்டதுனால இந்த சமயத்தில் டாக்டர் சிவபாலன் வந்து இந்த படத்தை வாங்கிட்டார். அவர்கிட்டையும் ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க, இந்த செட்டில்மெண்ட்லாம் பண்ணால் தான் படம் ரிலீஸ் ஆகும்ன்ட்டு. ஆனால் கொடுத்த லிஸ்ட்டுக்கு மேலே மறுபடியும் ஒரு பெரிய பட்டியல் போயிருக்குது. என்ன இது, ஒரு ப்ரொடியூசர் ஒரு படத்தை எடுத்த இத்தனை கையாக மாற்றி விற்பாங்க அப்படின்னு வெளியே விசாரித்ததுக்கு, ஏங்க ஒரு ப்ரொடியூசர் படத்தை எடுத்துகிட்டு அந்த படத்துக்கான காசு வந்தால் போதுன்னு நினைக்கணும், அல்லது கொஞ்சம் லாபம் கிடைச்சா பரவாயில்லன்னு நினைக்கணும், போன ஜென்மத்துக்கு கடனையும் அடைக்கணும், அப்புறம் இந்த என் பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்த்துருக்குறேன் அவன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கான், இப்போ பாருங்கள் அவனுக்கு இத்தனை படம் ஹிட் ஆகிருக்கு, அந்த காசுக்கெல்லாம் எது சேர்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா பிறந்ததுலேருந்து ஃபீடிங் பாட்டில் வாங்கின காசு வரைக்கும் வசூல் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட பட்டியல் படத்தை தயாரித்ததுனால தான் இவருக்கு பட்டியல் சேகர்னு பேர் வந்துச்சுன்னு நினச்சா, இவர் இப்படி பட்டியல் போட்டு வசூல் பண்ணுறதுனால தான் அவருக்கு இந்த பேர் நடத்தோம் அப்படின்னு நினைக்க வேண்டியதாக இருக்குது. எல்லா பஞ்சாயத்தையும் முடித்து கடைசியாக இன்றைக்கி 11ஆம் தேதி ரிலீஸு அப்படின்னு சொல்லி படத்துடைய ரிலீஸ் அறிவிச்சிட்டாங்க. ஆனால் 11ஆம் தேதி சாயந்தரம் 4 மணிக்கு ஃபாஸ்ட்ராக்கு கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டாங்க, எங்கள் பணத்தை செட்டில் பண்ணிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு. அப்புறம் விடிய விடிய உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி படம் வருமா வராதான்ற கட்டத்தில் ஒரு வழியாக காலையில் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இவ்வளோ பிரச்சனைக்கு இடையில் ஒரு டைரக்டர் ஒரு படத்தை பண்ணணுன்னா என்ன பாடுபடணும்னு பாருங்கள். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு, எல்லா ஊர்லேயும் எல்லா தரப்பு மக்களும் ரசித்து பார்க்குறதா தான் சொல்கிறாங்க, பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு சில குறைகள் இருந்தாலும் குடும்பத்தோடு இந்த படத்தை பார்க்கலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.